கிருபை நிறைந்த கர்த்தாவே, வானத்தில் இருந்த ஆலயங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த நேரத்தை முன்குறித்த தகப்பனே, ஆண்டவர் எந்த நேரத்தில் ட்ரெயினில் போய் கொண்டிருந்தாலும் சரி கர்த்தாவே, இந்த மனுஷன் என்னத்தை பேச போகிறார் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி கர்த்தாவே, நீர் கர்த்தாவே செய்ய நினைத்து தடைபடாதையா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய காருணியம் விழுவதாக, எங்களுடைய தேசத்தின் மேல் விழுவதாக, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்களுடைய தேசத்தில் நல்ல விளைச்சல் உண்டாவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை தேடுகிற நம்முடைய பெரிய பிரியர் விடுவிக்கப்படுவார்களாக, சொத்து தகராறிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் என்று எளியவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர். இந்த நாளிலும் கர்த்தாவே வாஞ்சையோடு தேடிக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் விடுதலை பண்ணுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற அல்லப்பிதாவே, ஆமீன் ஆமீன். சங்கீதம் 114:8, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அன்பான தம்பி, அன்பான தம்பி, உன்னை நோக்கி தான் சொல்லுகிறேன், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். இந்த தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வனாந்திரத்திலே வழிகளை திறக்கிற தேவன், அரபி தேசத்திலே உனக்கு ஒரு வழிகளை திறந்து கொடுப்பார், ஈராக்கிலே உனக்கு ஒரு வழிகளை திறந்து கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணிவிட்டார், உனக்கு இந்த வருகின்ற 3 மாதத்துக்குள்ளாதான திருமணம் நடக்கும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குமானால் அதை யார் தடுக்க முடியும்? உன்னுடைய குவாலிஃபிகேஷனை வைத்து அல்ல, உன்னுடைய வருமானத்தை வைத்து அல்ல, ஆண்டவர் உனக்கென்று நியமித்திருக்கிற மனைவியை உனக்கு கட்டளையிடப் போகிறார். ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற தொழிலை தரப்போகிறார். உன்னுடைய திறமையை கொண்டு அல்ல, ஆண்டவர் உன்னுடைய தாய் தந்தருடைய கண்ணீரை பார்க்கிறார். ஐயோ என் மகனுக்கு ஒரு வேலை வேண்டுமே, ஐயோ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டுமே, இயேசுவே இயேசுவே என்று முதலூர் கோயிலில் விழுந்து போய் கிடக்கிற, போலியர்புரம் ஆலயத்தில் போய் விழுந்து கிடக்கிற, வடக்கோடு ஆலயத்தில் விழுந்து கிடக்கிற உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கர்த்தராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவாந்திர வழிகளை ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு புதிய வழிகளை திறக்கப் போகிறார். ஐயோ நான் என்ன செய்வேன்? அங்கே ஆகார் அழுது கொண்டிருந்தால் அந்த வனாந்திரத்தில், ஐயோ நான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுது கொண்டிருந்தால், வனாந்திரத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு தண்ணீர் தடாகத்தை காமித்தார். அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டான். பிறகு அவனுக்கு என்ன செய்கிறது என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவனுக்கு தண்ணீர் தாகமாக வருகிறது. ஆண்டவரே உம்முடைய அடியான் கையினால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டிருக்கிறீரே கர்த்தாவே, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனிதனிடத்தில் நான் விழ வேண்டுமோ என்று சொன்னுகிற வேண்டிலே ஆண்டவர் கண்மலையை திறந்து அங்கே தண்ணீரை பிளக்க பண்ணினார். அந்த இடத்திற்கு எந்த கேரி என்று பெயரிட்டான். ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இதையெல்லாம் ஆவியானவர் உனக்கு எதுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், உன்னுடைய டிகிரி நீ ஓரம் வைத்து விடு, உன்னுடைய குவாலிஃபிகேஷனை நீ ஓரம் வைத்து விடு, நீ இல்லை நான் குறைவுள்ளவள், நான் என் தகுதி ஏற்றவள் என்று சொல்லிக்கொண்டே இருக்காத. ஆண்டவர் ஒன் நிமித்தமாகத்தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், உன்னுடைய குடும்பத்தை போஷிக்கப் போகிறார். உன்னுடைய குவாலிஃபிகேஷன் அல்ல, ஆண்டவருடைய குவாலிஃபிகேஷன் உனக்குள்ளாக இறங்கப் போகிறது. ஆண்டவருடைய திறமை உனக்குள்ளாக வரப்போகிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் உனக்குள்ளாக வரப்போகிறது. ஆண்டவர் கொடுக்கிற புத்தி உனக்குள்ளாக வரப்போகிறது. நீ தண்ணீரை தாண்டுவாய், நீ ஆறுகளை கடக்கும் போது ஆண்டவர் கூட உன்னோடு கூட இருப்பார், நீ இன்றுகளை தாண்டி போவாய், உன்னுடைய ஊரிலே உனக்கு புகழ் உண்டாகும், உன்னுடைய ஊரிலே உனக்கு மேன்மை உண்டாகும். இந்த தேவன் என்ன எப்பேற்பட்ட தேவன்! அவர் கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன். தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானத்தை இப்போ உண்டாக கடவுது என்று சொன்னார், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி உண்டாயிற்று. நட்சத்திரம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. அந்த தேவன் சொல்கிறார், உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாக கடவுது என்று சொன்னார். எவ்வளவு நேரமாகும் தம்பி? நீ ரொம்ப காலர் அப்படி தூக்கி விட்டுட்டு அலையாத. எங்கே இருக்கார் கடவுள், எங்கே இருக்கார் அலையாத. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. 25 வயதில் உனக்கு திருமணம் என்றால் 25 வயசில் தான் நடக்கும். நீ 23 வயசில் என்ன குதி குதிச்சாலும் நடக்காது ஐயா. இந்த தேவனுடைய சமூகத்திலே தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கே தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்,
நான் 2024 தாண்டுவேன், 2040 தாண்டுவேன். 15 வயதிலும் தேவன் என்னோடு கூட இருந்தார், 65 வயதிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், 80 வயதிலும் தேவன் என்னோடு கூட இருப்பார். அவரை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பலன் எல்லாம் குறைந்து போய்விட்டது. வெயிட்டு 108 இருந்தேன், இன்னைக்கு 78 தான் இருக்கிறேன். எங்கே போச்சு? ஆனால் தேவன் இருக்கிறார். இந்த வயதிலும் தேவன் இருக்கிறார், எந்த வயதிலும் தேவன் இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கண்மலையை பூமியை நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. இப்போ இருக்கிற அந்த யவனம் உனக்கு முதிர் வயதில் நீ என்ன செய்ய முடியும்? ஆனால் தேவன் நேற்று இன்று மாறாவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் கைவிடவே மாட்டார். உன்னை தூக்கி நிறுத்துவார், உன்னை பிடிப்பார், உன்னை ஆதரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெப செய்வோம். ஆண்டவரே கர்த்தா, உம்மை நம்பிதான் இருக்கிறோம் கர்த்தா. வேறு ஒன்றுமில்லை கர்த்தா, உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுது கர்த்தாவை தனக்கு இருந்த ஆண்டவரை செல்வத்தையெல்லாம் பறி கொடுத்து விட்டு ஆண்டவரே ஒரு மூலையிலே உட்கார்ந்துருக்கு இந்த அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இவரை தூக்கி நிறுத்துவீராக ஆண்டவரே. இவருடைய கடன்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவை இழந்து போன செல்வத்தை ஆண்டவரை கர்த்தா திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஐயோ, ரெண்டு பிள்ளைகளை வைத்துக்கிட்டு நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிறேன். அன்பு ஆண்டவரே, மகளுக்கு நீர் இறங்குவீராக, ஒரு வழிகளை திறந்து காட்டுங்க கர்த்தாவே. ஒரு ஆச்சரியமான வழிகளை திறந்து காட்டுங்க கர்த்தாவே. உம்முடைய இறக்கம், உம்முடைய கருணையும் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை துன்பப்படுற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரை தூக்கி எடுப்பீராக. நீர் நினைக்காவிட்டால் யார் நினைக்க முடியும்? ஆண்டவர் நீர் தூக்கி எடுக்காவிட்டால் யார் தூக்கி எடுக்க முடியும்? தாப்பனே, நீ கற்பாறுகளே நீரூற்றுகளை வரவிடுகிற தாப்பனே, உம்மை தேடுகிற எல்லாருக்கும் கர்த்தாவே அந்த கர்த்தாவை கிருபைகளை செய்வீராக, வழி நடத்துவீராக, கைவிடாதிருப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நடப்பிதாக. ஆமென்.